நான் இப்போ உங்களுக்கு பயந்து போய் வழி விடல. நான் வழி விட்டது உங்களுக்கு இல்ல, அவருக்கு. அவருக்கா? அவன் ஏன் வந்தா? சிந்தராசு தம்பி நல்லா இருக்கீங்கள? நல்லா இருக்கேன். குப்புற விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலன்னு சமாளிக்கிறாரு பேர். பெரிய ஆள் தான் போ. விட்டு கொடுத்தவங்க வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்ல. அப்படி தோத்துட்டோன்னு நினைக்கிறவங்களோட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. இது காலம் காலமா இருக்கிற கணக்கு. இத உன்னாலேயே மாத்த முடியாது, உங்க புது கூட்டாளி அவராலையும் மாத்த முடியாது. நீனே அதெல்லாம் பாத்துட்டு இருக்க. அவன் நம்மள கடுப்பேத்ததுக்காக ஏதாவது சொல்லிட்டு அப்படி இப்படி சந்துக்குள்ள ஓடிடுவான். அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது. நீ என்ன ஏத்துனல அந்த இடத்துல இறக்கி விடுற, நான் வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுறேன். சரி வா, பாத்துக்கலாம் இவனால. அப்புறம் மீன் குழம்பு, மட்டன் வறுவல், நண்டு பொரியல், இறால் கூட்டல், முட்டை ஆம்லேட். இதுல ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் மிஸ்ஸிங். அதுவும் செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கே, தாசில்தார் ஆபீஸ்க்கு முன்னால ஒரு நல்ல அசைவ கடை போட்டிருக்கலாம். கண்ணு வைக்காதன்ன பாவம் தாசில்தார். வயிறு நிறைய சாப்பிட வேண்டாமா? உன் கையால அந்த அம்மா ஒரு மாசம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோயே, நல்ல பூசணிக்க மாதிரி மாறிடுவாங்க. நீயும் தான் என் கையில டெய்லியும் சாப்பிடுற. நீ என்ன குண்டாவா இருக்க? சரி சரி, சும்மா கோச்சுக்காத, கிண்டல் அடிச்ச. சரி எடுத்துட்டு போலாமா? சரி. ஏ இரு இரு, நான் தூக்குறேன். என்ன கணம்! குடுங்க. பாத்து பிடிச்சுக்கோ. போலாமா? போலானே.
என்னது கேரியர்லாம் எடுத்துட்டு போறாங்க? எங்கயா இருக்கும்? நான் தாசில்தார்க்கு சாப்பாடு கொண்டு போகணும். ரைட், தாசில்தாருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இருக்கு, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. முகத்துல மூச்சிட்டு வரன்னு சொல்லி போனவன் ஆளையே காணுமே. ஒருவேளை துளசிய பார்க்க முடியாம மனசு வெறுத்து போய் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ திருட்டு ரயில் ஏறி போயிருப்பானோ? நம்ம மவனாச்சே, அப்படியெல்லாம் சட்டு புட்டுன்னு முடிவெடுத்து கிளம்ப மாட்டான். செல்ல குட்டி, என்னடா மவனே துளசிய பாத்தியா? இல்ல மொட்டவை இல்ல, அவ வீட்டு வாசல்ல நின்னுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டியா? அதெல்லாம் அப்புறம் விளையாடுறே சொல்றேன், இப்ப முதல்ல கிளம்பு. எங்க மவனே? தாசில்தார் ஆபீஸ்க்கு. இப்ப எதுக்கு? தாசில்தார் கால விழுந்து லைசன்ஸுக்கு கையெழுத்து வாங்க ஐடியா பண்ணிட்டியா? போய், நான் உன் மவன், என்னைக்குமே அப்படி அடிபணிஞ்சு போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த வேகாத வெயில்ல வேலைய மனக்கெட்டு தாசில்தார் ஆபீஸுக்கு போனோம்? எப்பா கருப்புற மாதிரி ஒரே இதுல பத்திக்க மாட்டியா? ஏன் தான் இப்படி இருக்கிற? நேரம் தான்டா, விஷயத்த சொல்லு. சின்ராசன் துளசியும் தாசில்தாருக்கு விருந்து வைக்க சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது சரி, நாம எதுக்கு அங்க போனன்ற? இலை எடுத்து போடவா? இல்ல, அங்க பாயசம் இல்லையா? தூக்குல பாயசம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு. என்னதான் நீ பாயசமா? என்னடா அவன சொல்ற? உங்கிட்ட போய் பேசின மாதிரி தேவையில்லாதது. நீ வீட்டுல எவ்வளவு பணம் வச்சிருக்கிற? 1.5 லட்சம் இருக்கும். ஒரு ஒரு 50,000 எடுத்துரு போ. எதுக்குடா? நீ போ, எடுத்துட்டு வாப்பா. இந்த 50,000 வச்சு என்ன பண்ண போற? எனக்கு ஒன்னும் ஒரு விஷயமும் புரியல. நிஜமா உன் பிளான் தான் என்ன? துளசியும் சின்ராசும் தாசில்தாரு கொண்டு போற சாப்பாடு கேரியர்ல இந்த பணத்தை வச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரே ஒரு போன். தாசில்தார் ஆபீஸில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுகிறது. தாசில்தாரே அன்பளிப்புன்ற பேர்ல ஏகப்பட்ட பணம் கல்லா கட்டுறாங்கன்னு போன்லயே போட்டு கொடுக்க போறேன். அப்புறம் என்ன நடக்குன்னு நீதான் வில்லனாச்சே. நீ யோசனை பண்ணிப்பாரு. உன் பிளான் நல்லா புரிஞ்சு போச்சுடா மவனை. வா போலாம். சரி வா. எடு எடு எடு. மூவ் பண்ணு எர்ரா. இதெல்லாம் பண்ணுவேன் இந்த வயசுலயும். அவனை அந்த பக்கமா போலாம். அங்கயா?
போய் அங்க பாரு. வணக்கம் சார். வணக்கம் தாசில்தார் சந்தியா மேடம். மேடம் மீட்டிங்ல இருக்காங்க. ஓ அப்படியா? மீட்டிங் எப்ப முடியும்? தெரியலையம்மா. வர வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க சார். என்னனே லஞ்ச் டைம் ஆச்சு, அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. வந்துருவாங்கடா. ஏ அங்க பாரு, நோ ரைஸ் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்ன இது அதிசயமா இருக்கு, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி திடீர்னு தரிசனம் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர நான் சொன்னேன்ல, நீ சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சேன், நிஜமாவே கொண்டு வந்துட்டியா? என்னையும் அண்ணனையும் பொறுத்த வரைக்கும் சும்மா பேச்சுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. என்ன சரி, உள்ள வாங்க வாங்க. வாங்க. என்ன இது இவ்ளோ பெரிய கேரியர், வயித்துக்கு வஞ்சனம் பண்ண கூடாதுல்ல? அது சரி, நீங்க ஏன் வயித்துக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியல, ஆபீஸ் மொத்தத்துக்கும் கொண்டு வந்த மாதிரி இல்ல இருக்கு. இதே தான் நானும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்படியா? உங்க ரெண்டு பேருடைய வேவ் லென்த்தும் ஒரே மாதிரியா இருக்கு. கையை கழுவிட்டு வந்து உட்காருங்க, சுட சுட சாப்பிடலாம். இல்ல துளசி, கான்ஃபரன்ஸ் இன்னும் முடியல, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் எடுத்துட்டு போகுதான் நான் வந்த. என்ன இப்படி சொல்றீங்க, காலையிலயும் அரக்க பறக்க அரையும் குறையுமா அள்ளி போட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க, இப்பவும் லேட் ஆகுனா என்ன அர்த்தம்? இந்த கான்ஃபரன்ஸ் எப்போதான் முடிஞ்சு தொலையுமோ, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அது எப்படி சமைச்சு கையே பரிமாறினாதான் சாப்பிடறவங்களோட வயிறும் நிறையும், பரிமாறுறவங்க மனசும் நிறையும். இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது? எங்க நீங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணனும் தங்கச்சியும் நான் சொல்லியா கேட்க போறீங்க? சரி நான் ஃபைல் எடுத்துட்டு போறேன், வெயிட் பண்ணுங்க. அண்ணே இந்தா. நீங்க எதுக்கு வெளியில வந்தீங்க, உள்ளேயே உட்கார வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க மீட்டிங் போயிட்டு வாங்க. சரி இருங்க. கடவுள் நம்ம பக்கம் தானே இருக்காரு, இன்னைக்கு இந்த சந்தியாவை சந்தி சிரிக்க வைக்கணும். போய் சந்தியாவ மட்டும் இல்ல, இந்த சின்ராசியும் சேர்த்து சிக்க வைக்கணும், அதான் என் திட்டம். என்ன பவன, இதுங்க ரெண்டு கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படி உள்ள போற? இருப்பா, அதுக்கு ஏதாவது வழி கிடைக்காமல போகுது, யோசிப்போம். வணக்கம். ஆமா,
இப்ப நான் தாசில்தார் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ஆமா மேம். சரி சம்பந்தப்பட்ட ஆபீசர் முன்னாடி நிக்க வச்சிடும். ரொம்ப நன்றி. இவர் ஏன் அந்த அம்மா வாங்க அமிச்சாரு? அதுதான் சொதப்ப போகுது. அம்மாடி, இந்த பட்டா மாத்தி தர ஆபீசர் எங்கம்மா இருக்காரு? எனக்கு தெரியலம்மா. அப்படி சொல்லாதம்மா, வந்து கொஞ்சம் காட்டுமா, உனக்கு புண்ணியமா போகும். ஐயோ, சரி வாங்க பார்க்கலாம். வாங்க விசாரிப்போம். அம்மா வாங்க உள்ள போய் கேக்கலாம். சரிம்மா. நீ உண்மையாவே சாணிக்கப்பா. அட போடா மவனே. சரி இரு, நான் போயிட்டு வரேன். இரு இரு இருடா மவனே. உன் போன் எடுத்து என் போனுக்கு கால் பண்ணி லைன்லயே இரு. எதுவா இருந்தாலும் நம்ம போன்லயே பேசுவோம், சரியா? வருது. யாராவது வந்தா நான் சொல்றேன், டக்குன்னு வெளியே வந்துரு. சரி, அட்டன் பண்ணு. நான் சொல்றேன். போய் கவனம் கவனமா இரு. ஆம்லேட்டு, மீன் குழம்பு, அடேங்க அப்பா, மீன் ஃப்ரை. எப்போ வாசனை சமத்தியா இருக்குப்பா. சோறு. எப்போ மீன்கள் வாசனை அள்ளுதுப்பா. டேய், அப்படியே நம்ம ரெண்டு பேரும் அள்ளி கொண்டு போய் ஜெயில் லாக்அப்ல உட்கார வச்சிருவாங்க. வாசனை மூந்து பாக்குற நேரமா இது? டேய், சீக்கிரம் பணத்தை வச்சுட்டு வெளியே வாடா. சரி இரு, குழம்புலாம் ஒரே எண்ணெயா இருக்குது. நான் ஆம்லெட் சாப்பிட்டு அதுல பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன். எப்பா குடுத்து வச்ச முட்டைப்பா? என் தள்ளுபடி சமைச்சு எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? சொல்ல வார்த்தையில பாத்துக்கியா, அல்டிமேட். ஜீ மவனே, உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இது ஒண்ணுதான். நீ துளசிய பாராட்ட ஆரம்பிச்சுனா சர்வ லோகத்தையும் மறந்து போயிடுவேன். முதல்ல பணத்தை வச்சுட்டு வெளியே வர. தோபா தோபா. ஜெய் ராஜபாண்டி, ஆள் வராங்கடா, சீக்கிரம் வச்சுட்டு வா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, கைதாகிறது கூட ரெடி ஆகிறம்பா. டேய் டேய், சின்ராஸ் வர மாதிரி இருக்குடா. ஐயோ, ஒரே நிமிஷம் இரு, ஒரே நிமிஷம் இரு. எப்போ லைன்ல இரு.
செஞ்சிடண்டா. போய் பெஸ்டா துவாரா வா வா வா. எங்க போயிட்டு வர குட்டிமா? ஒரு வயசான பாட்டிக்கு சின்ன உதவி பண்ணிட்டு வந்தேன். ஓ அப்படியா? குட்டிமா உக்கார். இல்ல இருக்கட்டும். ஹலோ, லஞ்ச ஒழிப்பு துறைங்களா? இங்க தாசில்தார் ஆபீஸ்ல. இரு, வெயிட் பண்ணி பார்ப்போம்.